ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் அல்டிமேட்டை பொறுத்தளவுல ரொம்பவே சாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கான எபிசோடோட முதல் பிரமவும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் பொறுத்த பொறுத்தளவுல நம்மளோட ஜூலிய ரொம்பவே மட்டமா கேவலமா நீரூப் பேசிட்டு இருக்காரு முதல்ல நம்மளோட ஜூலியை பொறுத்தளவுல பாலாவை பத்தி பேசிட்டு இருக்காரு பாலா வந்து எனக்கு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணா நீரு வந்து நான் பொய் பேசுறேன் ஏத்தி விடுறேன் அப்படின்லாம் சொல்லும் போது இல்லப்பா ஜூலி அப்பல்லாம் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி பாலா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீருப பொறுத்தளவுல நான் என்ன பொய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு அதுக்கு ஜூலி விளக்கம் கொடுக்குறாங்க ஆமாடா நீ தாண்டா போய் சொன்ன நான் தான் உன்னை ஏத்தி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ எல்லாரையுமே நம்ப வச்ச

அப்படிங்கறதெல்லாம் பல வைரல் வீடியோல பாத்திருப்போம் ஆனா பேச்சுல கூட இவ்வளவு அசிங்கமான ஒரு நபரை சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு கூட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லாங்க நேத்து நடந்த பிரச்சனையில கூட பாலா கையில இருக்கிற முட்டைய நீருப்பு தான் புடுங்க பாக்குறாரு அந்த நேரத்துல பாலா வந்து தள்ளிதான் விடுறாரு அத கூட பாலா என்ன அடிச்சிட்டான் என்ன மூஞ்ச உடைச்சிட்டான் அவன் அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொல்றாரு அவரோட ரசிகர்ல அளவுல நீருப்பெல்லாம் ஒரு கையை வச்சா பாலா தாங்க மாட்டான்டா நீரூப் தாண்டா மாசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க என்னடா காமெடி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்களோட செய்கையை பார்க்கும் போது நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது ஒண்ணு தாங்க சீசன் பைவ பொறுத்த அளவுல கண்டிப்பா டாப் ஃபைவ் குள்ள தாமரை தான் போயிருப்பாங்க ஆனா நீரூப பொறுத்த அளவுல நான் கேவலமானவன் நான் அசிங்கமானவன் எனக்கு தண்ணி ஊத்துங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேவலமா பேசி தான் ஃபைனலுக்குள்ள போனாரு தன்னை தானே கேவலப்படுத்திக்கிட்டு ஃபைனலுக்கு போயிடணும்னு நினைக்கிற ஒரு நபர் வந்து மீதம் உள்ளவங்களை கேவலமா பேசுறதோ கேவலமா நினைக்கிறதோ தவறு இல்லை தான் என்னோட கருத்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நீரூபரோட கேரக்டரே அதுதான் அந்த வகையில ஜூலி எப்படி பேசினோடனே ஜூலி செம காண்டாய் கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா நீருப பொறுத்தளவுல தான் சொன்ன வார்த்தை தவறு அப்படிங்கறத அவர் ஒப்புக்கொள்ளாம நீ பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்க நீ பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஜூலிய பொறுத்தளவுல வாயை கிழிச்சிருவேன் பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்படி இன்னைக்கான எபிசோட்ல ஜூலிக்கும் நீருப்புக்கும் இடையில வர்ற சண்டைகளை தான் இந்த பிரமோல காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீருபோட டார்கெட்டே பாலா தாமரை ஜூலி இவங்க மூணு பேரும் தான் அப்படின்னு சொல்லலாம் நேத்தைக்கான எபிசோட்ல கூட பாத்திருப்போம் தாமரையை பத்தி அனிதா கிட்ட ரொம்பவே தப்பா பேசிருப்பாரு தாமரை காலில நீருப் வந்து மிதிச்சிருப்பாரு அதுக்காக பிக் பாஸ் கிட்ட எனக்கு மெடிக்கல் ரூமுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தாமரையும் சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல கூட நீர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு பாத்தோம்னா பாலாவ நான் அடிச்சுட்டேன்னு சொன்னதுனால தாமரை வந்து இப்படி ஒரு டிராமா பண்றா அவ பண்றதெல்லாம் நடிப்பு மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு என்னடா உனக்கு அடிபட்டா அடிபட்டு மத்தவங்களுக்கு அடிபட்டா அடிபடலையா வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்குது உனக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீர் போட பேச்சுகள் எல்லாம் பாக்கும்போது என்னதான் இருந்தாலும் நீர் போட கேவலமான கேரக்டர் என்னைக்குமே மாற போறது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஆனா அவர் பண்ற தவறுகளை நாங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இல்ல உங்களை நீர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்